வணக்கம். பானுமாமி கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் ஸ்பெஷல் குடல் இட்லி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். குடல் இட்லிக்கு தேவையான பொருட்கள் போட போகிறோம். இதால் ஒரு டம்ளர் புழுங்கரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் போட்டு 7 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து நர நரனு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 5-6 மணி நேரம் ஊற வச்ச அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் மூணுத்தையும் நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நர நரனு ரவை மாதிரி இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. இதை அரைச்சதை உப்பு போட்டு கலந்து ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இந்த காஞ்சிபுரம் இட்லி மாவு கத்தால் அரைச்சி வச்சது ஒரு 7-8 மணி நேரம் நல்ல மாவு ரெடி ஆயிடுச்சு. மேலே எப்படி அடி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொங்கி வரணும். இதுக்கு பொடி பண்ணிக்கணும். இது சுக்கு, இவ்வளோ சுக்கு, சுக்கு வாசனை தான் அந்த இட்லிக்கே அப்புறம் ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 2 ஸ்பூன். இதை நர நரன்னு ரொம்ப நைஸாக அப்படி பண்ணக்கூடாது, நர நரன்னு பொடி பண்ணி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, இது கருவேப்பிலை, இதை பொறித்து இதில் போடணும். இப்போ இல்பச்சட்டி வச்சு இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் காஞ்செடுத்து இதில் 2 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கிற வரைக்கும், கடுகு வெடித்த உடனே கடுகு நல்லா வெடிச்சுடுத்து இப்போ இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொஞ்சம் முந்திரி 25 கிராமுக்கு, முந்திரி கொஞ்சம் நல்லா சவந்து வந்துட்டு இப்போ கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடி, சுக்கு, மிளகு, ஜீரகம், இந்த பொடி இதை போட்டுட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவில் போட்டு இதை நல்லா கலக்கி விடணும். மாவு திக்காக இப்படி இருக்கணும். இப்போ ஒவ்வொரு டம்ளர்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய், கூடவே கொஞ்சம் நெய், 1¼ ஸ்பூன் நெய், இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யுமா கலந்ததை வச்சுட்டு இந்த பட்டர் பேப்பர் அடியில் போட்டுடணும். அதே மாதிரி ஒவ்வொரு டம்ளர்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாவு இப்படி எடுத்து போடுறப்பில் இருக்கணும். இப்போ எடுத்து 1/2 டம்ளருக்கு மேலே 1/4 டம்ளருக்கு உள்ள இந்த மாதிரி டேப் பண்ண,
இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு வெந்நீர் பானையில் வெந்நீர் ஒரு 10 நிமிஷம் சூடு ஏறணும். அதுக்குள்ளே நம்ம இட்லியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவோம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை வச்சுட்டு இந்த டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவெல்லாம் அதை இதில் வச்சு 20 நிமிஷம் வேக விடணும். இதை நம்ம இட்லி தட்டிலே கூட விட்டு வேக வைக்கலாம் இட்லி மாதிரியே, அதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி விட்டோம்னா தான் குடல் இட்லி அப்படின்றதுக்குன்னு ஒரு இது இருக்கும். குடல்ன்றது அந்த காலத்தில் பூக்குடலையே தான் குடல்னுவான், அதில் தான் காஞ்சிபுரம் இட்லி பண்ணுவான். ஆகியால் தான் அதுக்கு பேர் குடல் இட்லி, காஞ்சிபுரம் ஸ்பெஷல் இட்லின்னு பேர் அதுக்கு. 20 நிமிஷம் ஆயாச்சு. இது எப்படி மேலே நல்லா வெடி போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெந்த உடனே நல்லா வரும். எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். நம்ம அடியில் பட்டர் பேப்பர் போட்டோம் இல்லையா, அது பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அது போடுறது. சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி.